போட்டித் தேர்வுகளுக்கு தயார் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இது நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் தமிழ் சேனல். இந்த சேனலில் போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான வீடியோஸ், ஜாப் நோட்டிஃபிகேஷன் தேவையான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு வரேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனே ஆக்டிவேட் பண்ணுவீங்க, நம்மளோட அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. தினசரி நடப்பு நிகழ்வுகள் மார்ச் 21 நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் கேட்ட அந்த 5 க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நிலையம் அமைக்க எந்த இரு நாடுகள் ஒப்பந்தம் செய்துள்ளன? ஆன்சர், சீனாவும் ரஷ்யாவும். செகண்ட் க்வெஸ்சன், ஒரே நாடு ஒரே குடும்ப அட்டை திட்டம் தமிழகத்தில் எப்போது நடைமுறை கொண்டது? ஆன்சர், அக்டோபர் 1, 2020 நடைமுறை கொண்டது. தேர்ட் க்வெஸ்சன், சர்க்கரை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம்? ஆன்சர், உத்தரப்பிரதேசம். ஃபோர்த் க்வெஸ்சன், சாகித்ய அகாடமி விருது பெற்ற செல்லாத பணம் நாவலின் ஆசிரியர்? ஆன்சர், இமயம் இல்லை அவரோட இயற்பெயர் கேட்ட வே அண்ணாமலை. ஃபிஃப்த் க்வெஸ்சன், சர்வதேச கிரிக்கெட்டில் 10,000 ரன்களை கடந்த முதல் இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர், மித்தாலி ராஜ். ஸோ இன்னைக்கான கரண்ட் அவசரங்கிறத பார்க்கலாம். 67வது தேசிய திரைப்பட விழா, நேற்றைய வீடியோவில் சில குறிப்புகள் கொடுத்துருந்தேன், இன்றைக்கு விடுபட்ட குறிப்புகளை பார்க்கலாம். சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது மரக்கர் அரபிக்கடலின்டே சிம்ஹம் அப்படிங்கிற மோகன்லால் ஹீரோவாக நடித்த மலையாள திரைப்படத்தை கொடுத்துருக்காங்க. சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது, சிறந்த மலையாள படத்திற்கான விருது. ஸோ மலையாள மொழிகளில் மட்டும் குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்ததில் கள்ளநோட்டம் அப்படிங்கிற படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த ஹிந்தி படமாக மறந்த சுஷாந்த் சிங் ராஜ்புட் நடித்த சிச்சோரா படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த தெலுங்கு படம் ஜெர்சி. சிறந்த கன்னட படமாக அக்ஸியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறப்பு ஜூரி ஆகிய ரெண்டு விருதுகளை தமிழக நடிகர் பார்த்திபன் இயக்கிய ஒத்த செருப்பு அப்படிங்கிற படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளிப்பதிவுக்கான விருது ரசூல் பூக்குட்டிக்கு செல்கிறது. சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறப்பு ஜூரி விருது ஒத்த செருப்பு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருது பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத்துக்கு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த படத்துக்காக அப்படின்னா, மணிகர்ணிகா மற்றும் பங்கால சிறந்த பங்களிப்பு ஆற்றியதுக்காக சிறந்த நடிகையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க தேசிய விருதுக்கு. சிறந்த இயக்குனர் விருது யாரை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சஞ்சய் பூரன் சிங் சௌகான். சிறந்த இயக்குனருக்கான விருது சஞ்சய் பூரன் சிங் சௌகானுக்கு கொடுத்துருக்காங்க. கென் மற்றும் பெட்வா நதிகளை இணைக்கும் ஒப்பந்தம் கையெழுத்தானது? ஸோ மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத், மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌகான், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கையெழுத்திட்டனர். ஸோ இந்த நதிகள் இணைப்பு மூலமாக மத்திய பிரதேச மாநிலமும் உத்தரப்பிரதேச மாநிலமும் நல்ல பலனை அடைய முடியும். எந்தெந்த நதிகள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கென் மற்றும் பெட்வா நதிகள். காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 74% உயர்த்தும் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. ஸோ என்னைக்கு நிறைவேறணும் அப்படின்னா, மார்ச் 22 மக்களவையில், 2015 24% 49% 2021 49% 74% அதிகரிக்கப்பட்டது. காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை 74% உயர்த்தும் மசோதா மார்ச் 22 மக்களவையில் நிறைவேறியது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு அணிகள் பிரிவில் இந்திய அணிக்கு தங்கம். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு அணிகள் பிரிவில் இந்திய அணிக்கு தங்கம். யார் யார் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண அப்படின்னா, இளவேனில் வாலறிவனும் திவ்யான் சிங் பன்வார் ஜோடி தங்கம் பெற்றது. இளவேனில் வாலறிவன் திவ்யான் சிங் பன்வார் ஜோடி. பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் மனுபாக்கர் சௌரப் சௌத்ரி ஜோடி தங்கம் பெற்றது. ஸோ இந்தியாவின் மனுபாக்கர் சௌரப் திவாரி சௌரப் சௌத்ரி ஜோடி தங்கம் பெற்றது 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில். இந்த போட்டி டெல்லியில் நடைபெறுகிறது, அதுவும் நோட் பண்ணிக்கோங்க.
டெல்லி அரசு திருத்த மசோதா 2021 டெல்லி அரசு திருத்த மசோதா 2021 ரொம்ப ரொம்ப முக்கியமானது மக்களவையில் நிறைவேற்றிருக்காங்க மார்ச் 22ஆம் தேதி மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது டெல்லியில் யூனியன் பிரதேச அரசு என்பது கவர்னரை மட்டுமே குறிக்கும் என்பதற்கான மசோதா தான் இது ஸோ எல்லா அதிகாரமும் கவர்னர் தான் இந்த யூனியன் பிரதேசத்தில் கவர்னர் அதிகாரம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க துணைநிலை ஆளுநரோட அதிகாரம் தான் பெருசு அப்படிங்கிற சட்டத்தை மாற்றி அமைக்கிற திருத்த மசோதா தான் இது ஸோ இதற்கு பல்வேறு அளவில் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு பல்வேறு தரப்புலேருந்தும் எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மசோதா கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது மத்திய பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஆப்கானிஸ்தானின் சுயாதீன நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் குடிமை பணிகள் ஆணையம் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் அமைச்சரவை அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஸோ பணியாளர்கள் தேர்வில் இருதரப்பு அனுபவங்கள் நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொள்ள இந்த ஒப்பந்தம் உதவும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கும் மத்திய அரசு பணியாளர் யூபிஎஸ்சின்னு சொல்கிற மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கும் ஆப்கானிஸ்தானில் உள்ள பணியாளர் தேர்வாணையத்துக்கும் இடையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஸோ எந்த நாட்டுடன் யூபிஎஸ்சி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது எந்த நாட்டு தேர்வாணையத்துடன் யூபிஎஸ்சி ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன்னு கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க ஆப்கானிஸ்தானோட குடிமை பணிகள் தேர்வாணையத்தோட இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே நீர்வளத்துறைகள் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அதுக்கும் அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இந்தியா மற்றும் ஜப்பான் இடையே நீர்வளத்துறைகள் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமைச்சரவை ஒப்புதல் ஸோ நீர்வளத்துறையில் எந்த நாட்டுடன் இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளதுன்னு கேட்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஜப்பான் மார்ச் 23 உலக வானிலை தினம் மார்ச் 23 உலக வானிலை தினம் இந்த வானிலை தினம் வந்து 1950 முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த வருடத்திற்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஓசன் அவர் கிளைமேட் அண்ட் வெதர் இந்த வருடத்திற்கான தீம் தி ஓசன் அவர் கிளைமேட் அண்ட் வெதர் தமிழகத்தில் வாக்காளர் எண்ணிக்கை 6.29 கோடியாக உயர்வு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா தமிழகத்தில் வாக்காளர் எண்ணிக்கை 6.29 கோடியாக உயர்வு ஸோ ஆண் வாக்காளர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா 3,09,495,440 பெண்கள் வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 3,19,40,880 ஸோ மொத்தம் 6,29,512 பேர் வாக்காளர்கள் இதில் மூன்றாம் பாலினத்தவர் கொடுத்துருக்காங்க தேர்ட் ஜெண்டர் 7,192 பேர் ஸோ அதை ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் எடுத்து பார்த்துக்கோங்க தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களாக தேர்ட் ஜெண்டரில் உள்ளவங்க 7,192 பேர் ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் மழைநீர் சேகரிப்பு பிரச்சாரம் பிரதமர் தொடங்கி வைத்தார் ஸோ ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழே மழைநீர் சேகரிப்பு பிரச்சாரத்தை பிரதமர் தொடங்கி வச்சிருக்காரு இந்த பிரச்சாரம் மார்ச் 2 முதல் நவம்பர் 30 வரை மேற்கொள்ளப்பட உள்ளது ஸோ மழைநீர் சேகரிப்போட முக்கியத்துவத்தை உணர்த்து விதமாக இந்த பிரச்சாரம் இடம்பெற்றுள்ளது தேதி நோட் பண்ணுங்கள் மார்ச் 2 முதல் நவம்பர் 30 எப்பொழுது தொடங்கி வைக்கப்பட்டது ஜல் ஜீவன் திட்டம்னு கேட்கலாம் மார்ச் 2 மணிக்கணும் சிறிய பிழை நோட் பண்ணுங்க அது மார்ச் 2 இல்லை மார்ச் 22 டைப் எரர் நோட் பண்ணுங்க ஜல் ஜீவன் இயக்கத்தின் மழைநீர் சேர்ப்பு பிரச்சாரம் மார்ச் 22 முதல் நவம்பர் 30 வரை மேற்கொள்ளப்பட உள்ளது மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒருங்கிணைந்த அமைப்பான டிசிசிஐ உருவாக்கப்பட்டது ஸோ இந்திய கிரிக்கெட் வாரியமான பிசிசிஐயோட ஒப்புதல் கிடைச்சதுன்னா அந்த லோகோவையும் அதனாலும் பிசிசிஐயோட சில நிதி ஆதாரங்களையும் இந்த அமைப்பு பெற முடியும் ஸோ அவர்களுக்குன்னு பிரத்யேகமாக டிசிசிஐ அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்காங்க பாபி ஆன்டி டெரர் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா பாகிஸ்தான் சீனா கலந்து கொள்கின்றன பாபி ஆன்டி டெரர் கூட்டு இராணுவ பயிற்சி ஸோ 36வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டம் உஸ்பெகிஸ்தான் நாட்டில் டாஸ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல நடந்தது என்றைக்கு நடந்தது அப்படின்னா மார்ச் 18ஆம் தேதி நடந்தது
ஸோ இந்த கூட்டத்தில் பயங்கரவாதத்துக்கு எதிரான கூட்டு ராணுவ பயிற்சி மேற்கொள்ள முடிவு எடுத்தாங்க. ஷாங்காய் கூட்டமைப்பில் மொத்தம் 8 நாடுகள் உறுப்பினர்களாகவும் 4 நாடுகள் பார்வையாளர்களாகவும் உள்ளன. பேர் நோட் பண்ணுங்க, பாபி ஆன்டி டெரர் கூட்டு ராணுவ பயிற்சி. ஸோ இது பற்றிய கூடுதல் தகவல் விரைவில் அறிவிப்பாங்க. இந்த 36வது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட கூட்டம் எங்கு நடைபெற்ற நோட் பண்ணிக்கோங்க, தேதி ரொம்ப முக்கியம். அதே நேரம் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டணியில் எத்தனை நாடுகள் உறுப்பினராக உள்ளன, 8 நாடுகள், 4 நாடுகள் பார்வையாளர்கள். ஸோ இன்னைக்கான டுடே ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் இந்த க்வெஸ்சன்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஏஸ்டரெக்ஸ் முதல் விண்வெளி பயிற்சியை நடத்தும் நாடு. ஏஸ்டரெக்ஸ் முதல் விண்வெளி பயிற்சியை நடத்தும் நாடு எது? செகண்ட் க்வெஸ்சன், அதிக எண்ணிக்கையிலான விமான நிலையங்கள் உள்ள மாநிலம். நாட்டின் அதிக எண்ணிக்கையிலான விமான நிலையங்கள் உள்ள மாநிலம் எது? தேட் க்வெஸ்சன், டஸ்லிக் 2 எந்த நாடுகளுக்கிடையே நடக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி? டஸ்லிக் 2 எந்த நாடுகளுக்கிடையே நடக்கும் கூட்டு ராணுவ பயிற்சி? ஃபோர்த் க்வெஸ்சன், குவாட் மாநாடு நடைபெற்ற நாள். குவாட் மாநாடு 2021 நடைபெற்ற நாள். ஃபிஃப்த் க்வெஸ்சன், 4வது சர்வதேச ஆயுர்வேத திருவிழா எங்கு நடந்தது? 4வது சர்வதேச ஆயுர்வேத திருவிழா எங்கு நடந்தது? ஸோ இந்த 5 க்வெஸ்சன் ஆன்சரை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.